ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சர்க்கரை வேம்பு. ஏன்னா வேப்ப மரத்தில் வந்து ஒரு இனிக்கக்கூடிய ஒரு வேப்ப மரம் இருக்குங்க. இந்த வேப்ப மரம் வந்து சென்னையில் வந்து ஒரு மரம் இருந்திருக்கு, ஜார்ஜி கோட்டையில். அதை வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து வந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ உள்ள அறிவு ஜீவிகள் அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. எவ்வளோ பெரிய அறிவு ஜீவிகள்னு பாருங்கள். அந்த மரத்தோட ரகசியத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து மலைகளில் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது வந்து நிறைய மரங்களில் இது ஒன்று இருக்கும். ஆனால் இனம் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம சாதாரண வேப்ப மரம் மாதிரி தான் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த வேப்ப மரமும் நம்ம ஊரில் இருக்க பாருங்க, இந்த வேப்ப மரம் மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த காய் வந்து கொஞ்சம் தடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ரகசியத்தை இப்போ நம்ம பார்ப்போம். இதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறது வந்து யார் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, போகர் மகரிஷி சப்தகாண்டத்தில் முதல் காண்டத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதோடைய செய்யலுடைய நம்பர் வந்து 644. நல்லா பார்த்துக்குங்க, 644 வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கவியாக சொல்லியிருக்காங்க, அதை அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காணவே மலைதோறும் சர்க்கரை வேம்புண்டு, காய் தின்றால் கற்கண்டு போலே தோன்றும். அந்த காய் இருக்குது பாருங்கள், அந்த காய் சாப்பிட்டோம் அப்படின்னா கற்கண்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்காங்க. பூனவே இலை தின்றான் மண்டலத்தில் சித்தி, அதாவது 48 நாள் 40 நாள் வச்சுக்கிங்க, டெய்லி இந்த இலையை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த சர்க்கரை வேம்பு இலையை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு மண்டலத்தில் உடம்பு வந்து சித்தியாகிடுது, நோய் நொடியெல்லாம் விளைகிறது அப்படின்னு. அடுத்தது, புகழான காய் தின்றால் பட்சத்தில் சித்தி, காய் தின்னாலும் இதே மாதிரி உடனே சித்தியாகிடுது அப்படிங்கிறாங்க உடம்பு. தோணவே பூ தின்றால் வாதத்தில் சித்தி, அதாவது அந்த பூ இருக்கு பாருங்க, வேப்பம் பூ, அந்த சர்க்கரை வேப்ப பூ இருக்கு பாருங்க, அது சாப்பிட்டான்னா வாத சித்தி ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது வாத சித்தி அப்படின்னா, நீங்கள் இந்த வாதத்துக்கு போயிடாங்க, ரசவாதம் சித்தியாகும் அப்படி. அதாவது அந்த பூ சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த சர்க்கரை வேம்புடைய பூ அது சாப்பிட்டோன்னா ரசவாதம் சித்தி ஆயிரும் அப்படிங்காங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய காயம் வந்து கல்பமாயிருது, உங்களுடைய உடம்பு வந்து நோய் நொடி இல்லாத உடம்பாக மாறிடுது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தாங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தருக்கும் இதுவே உயிராகும், இந்த மூலியே உயிராக அவங்க வச்சுருக்காங்களாம், உயிராக நினச்சி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அதில் தான் வந்து இன்னும் ரகசியங்களில் வந்து சொல்கிறாங்க, ஆனவே கீழாக வழிபார்க்கும் அப்போ ஆச்சரியம் இது தேடி அறிந்து கொள்ளே அப்படிங்கிறாங்க. அதாவது இது ஆணவே கீழாக வழிபார்க்கும் பாரு அப்படின்னா, இது வாசி நிலையை குறிக்கக்கூடியது. கீழே வந்து வாசி வந்து மூலாதாரத்தை வந்து தட்டி எழுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்க்கரை வேம்பு பூவுக்கும் காய்க்கும் பட்டைக்கும் இலைக்கும் தான் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இது இதே மாதிரி 32 மூலிகைகள் கொடுத்துருக்காங்க. அந்த 32 மூலிகைகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அடுத்தடுத்தாக்கில். அது என்னங்கிறத நான் அடுத்தடுத்தாக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மூலிகை இதை வந்து தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த வகையான குணங்களை அது கொடுக்கும் அப்படின்னு சித்தர்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த சர்க்கரை வேம்பு எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா, வீட்டில் வளங்க, அதில் உள்ள இலைகளை எடுத்து சாப்பிடுங்க, அது வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. முதல்ல பார்த்தாலே நீங்கள் புண்ணியம் செஞ்சவங்கன்னு அர்த்தம், இந்த மூலிகைகளை பார்த்தாலே புண்ணியம் செஞ்சவங்க. நீங்கள் சாப்பிட்றது வைக்கிறதுலாம் அப்புறம் அவ்வளோ பெரிய மகத்துவம் மிக்க சித்தர்களுக்கு விருப்பமான ஒரு மூலிகையை வந்து இந்த சர்க்கரை வேம்பு. அதனால் இதை பேணி பாதுகாத்துக்கிட்டணும். இதோட இதே மாதிரி ஏகப்பட்ட ரகசியங்களை வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது அடுத்தடுத்த கிடைக்க இருக்கு. நன்றி, வணக்கம்.